மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு கப் 2023 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் ஆட போறாங்க. எக்ஸைட்டடா எல்லாருமே காத்திருக்க ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப வேற ஏதாவது ஒரு டீம் கூட இந்தியா விளையாடுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பல காலங்களா நம்மளை அப்செட் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் அப்படின்னே வந்து சொல்லலாத. சோ இன்னைக்கு அது மாதிரி எந்த அப்செட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மேட்டர் வெளியாயிருக்கு. இதை பத்தி கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு மேட்டர் பத்தி பேசுறாங்க. பிகாஸ் மும்பையில் நடக்க போது, மும்பை என்னைக்குமே ஃபாஸ்ட் பவுலர் ஏதுவான பிச்சு தான், ஏன்னா நல்ல ஹை ஸ்கோரிங் வர்ற பிச் அப்படிங்கிறதுனால. அட் த சேம் டைம் ஆஃப் ஸ்பின்னர் அங்கே இருந்தால் டெஃபினெட்லி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அதுவும் அஸ்வின் வந்து ஆல்ரெடி டீம்ல இருக்காரு, ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, அவரை இவ்வளவு நாள் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. மேபி அவர் ஒரு பெரிய லெஜண்ட், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த வேர்ல்டு கப்பில் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, டக்குன்னு செமிஃபைனலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பேக்டராக அவரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டாக் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இதை பற்றி ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. அதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மும்பை பிச்சில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்படுவாங்க. ஸோ டெஃபினெட்லி அவர் இருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டீம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். பிகாஸ் சூரியகுமார் யாதவுக்கு பதில் அஸ்வின் உள்ளே வர்றாரு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து டீம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியே வரமாட்டாங்க. இதை தவிர நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேறு நியூசிலாந்தில் கண்டினியூஸாக இருக்காங்க. டெவான் கான்வேல ஆரம்பித்து ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டர் பிளேயர், அவர் வெளியில் போயிட்டு அஸ்வின் அந்த இடத்துக்குள்ள வர்றது எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி டீம் நல்லா செட் ஆகி வேற போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நல்ல ஒரு செட் இதுதான் லெவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அஸ்வினை கொண்டுட்டு வந்து உள்ள நுழைப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி பயங்கரமாக எனக்கு எழுந்துச்சு. ஸோ என்னோட கருத்துப்படி மேபி ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருக்க அந்த பிளேயிங்ல வந்து விளையாடுவாங்க, ரவிச்சந்திரன் அஸ்வினை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஆனா ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து பேசினா, லைக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஸோ அஸ்வின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மும்பை பிச் கண்டிப்பா ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு நல்ல ரிதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அஸ்வின் வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அண்ட் அங்கே மழை இல்லை, நல்ல கொஞ்சம் இப்போதைக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மேபி அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல உதவு வர பவுலிங் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா உதவு வர அப்படிங்கிறதும் தெரியும். பட் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் உங்களோட கருத்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அஸ்வின் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அஸ்வின் உள்ள வந்தால் சூரியகுமார் யாதவ் தான் வெளில போகணும், ஏன்னா சமயத்தை தூக்கிட்டு அஸ்வினை உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ சூரியகுமார் வெளில போவார். அப்படி பார்க்குறப்போ ஒரு பேட்டிங்கும் சூரியகுமார் அளவுக்கு வந்து அஸ்வின் பண்ண மாட்டாருங்கிறதுனால பேட்டிங்கும் நமக்கு ஒரு பெரிய மைனஸ் அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டே. நன்றி, வணக்கம்.